டியூப் தமிழ் வணக்கம் இன்று காலை ஸ்ரீலங்கா ஊடகங்களில் ஆயில் படுத்து கிடந்து நாயில் வாழ்க்கை என கிடந்தவனை ஆயை விட்டெழுந்து வாயை பிளக்க வைத்த செய்திகளின் சூடான தொகுப்பு ஐயா அதிரடிப்படையை அனுப்பி பயங்கரவாத தடைச் சட்டத்தில் படுத்து கிடப்பவனை பிடித்துக்கொண்டு சென்று போடும் கோட்டாபாயவை யாராவது பிடித்து சிறையில் போட மாட்டார்களா என்று வேண்டாத எல்லாம் வேண்டியவர்களுக்கு உண்மையில் அது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ஏதோ ஓர் ஆறுதலை கொடுப்பது போல காலை நேரம் குடை அவுட்டாக வெடித்திருக்கின்றது இந்த செய்தி கோட்டாபாயவை கைது செய்யுமாறு பிரிட்டனில் தமிழர்கள் போராட்டம் என்ற செய்திதான் அது கோட்டாபாய தங்கியிருந்த டபுள் ட்ரீ ஹில்டன் ஹோட்டலின் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது அவர்கள் கைகளில் புலிகொடிகளும் ஜனாதிபதிக்கு எதிரான பதாதைகளும் இருந்ததாக அந்த செய்தி யாழில் இருந்து சுட்டிக்காட்டுகின்றது இதன்போது மூன்று சுலோகங்கள் எழுப்பப்பட்டதாகவும் கூறுகின்றது அந்த ஊடகம் ஒன்று இலங்கை அரசு பயங்கரவாத

ஸ்கொட்லாந்து பாராளுமன்றத்தின் முன்பாகவும் புலம்பெயர் தமிழர்கள் கூடியிருக்கின்றார்கள் ஐரோப்பாவின் பல நாடுகளில் இருந்தும் போனதாகவும் தெரிவிக்கின்றது அது அதேவேளை கோட்டாபாய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலத்தில் அவர் நடத்திய போர்க்குற்றங்களை விலாவரியாக ஸ்கொட்லாந்தில் இருக்கின்ற மக்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார்கள் புலம்பெயர் தமிழர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது என்றும் கூறுகின்றது காலநிலை பருவநிலை மாற்றத்தால் வரும் அழிவை தடுக்க ஒன்று கூடிய நூற்றி தொன்னூற்றி ஐந்து நாடுகளும் இனப்படுகொலை காலநிலை பருவநிலை மாற்றத்தால் வரும் அழிவுகளை விட பெரும் குற்ற செயல் என்பதை ஏனையா உங்களால் புரிய முடியாது இங்கு என்பதுதான் போராட்டக்காரர்கள் எழுப்பிய குரலின் கருப்பொருளாக இருந்தது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது தமிழர்கள் கொலைக்கு காரணமானவர் இங்கே வந்திருக்கின்றார் நீங்கள் மக்கள் அழியக்கூடாது என்று இங்கே இருக்கின்றீர்கள் நீதி என்பதுதான் இந்த போராட்டம் அதேவேளை மக்களுக்கு இந்த போராட்டங்கள் மகிழ்ச்சியை கொடுத்திருக்க வாய்ப்புள்ளது ஏனென்றால் பிரித்தானியா என்கின்ற சாம்ராஜ்யத்தை உருவாக்கி மக்களையும் கட்டி போட்டு வைத்திருக்கின்றார்கள் அவர்களும் தமிழர்களை போலவே பிரித்தானிய சாம்ராஜ்யத்திடமிருந்து விலகுவதற்கு ஒரு தடவை சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தி அது தோல்வியடைந்த காரணத்தினால் அடுத்த வாக்கெடுப்பை நடத்த இருக்கின்றார்கள் அவர்களும் தமிழர்கள் படுவதை போல அவலத்தை படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது குறிப்பிடத்தக்கது ஆகவே சுதந்திரத்தை கேட்கின்ற மக்கள் ஸ்கொட்லாண்டில் ஒன்று கூடுகின்ற பொழுது ஸ்கொட்லாண்டில் சுதந்திரத்தை கேட்கும் மக்களுக்கு ஓர் இடம் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் அடுத்த பத்திரிகை இன படுகொலைக்கு கோட்டாவே பொறுப்பு என்று தலையங்கமிட்டிருக்கின்றது இலங்கை அரசிற்கு அனைத்துலக அரங்கில் இது மாபெரும் அவமானம் விளைவிக்கும் வகையிலானது என்றும் கோஷங்கள் பதாதைகள் அவ்வாறே இருந்தன என்றும் இந்த போராட்டம் பற்றி கூறுகின்றது மேலும் போர்க்குற்றம் புரிந்தோர் நீதியின் முன் நிறுத்தப்படும் வரை தமது போராட்டங்கள் ஓயாது என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த விவகாரம் ஸ்ரீலங்கா அரசுக்கு கடும் சீற்றத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் அந்த பத்திரிகை எழுதுகின்றது ஆனால் அது என்ன சீற்றம் என்று அறிவிக்கவில்லை அதேவேளை சிங்கள ஆங்கில ஊடகங்களை தட்டி பார்த்தால் பெரும்பான்மை மக்களிடையே இந்த விவகாரத்தை சேராதிருக்க அணை போடுவதில் அவர்கள் முடிந்தளவு பாடுபட்டு ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கின்றார்கள் என்பதை அந்த ஊடகங்களை தட்டி பார்க்கின்ற பொழுது புரிய முடிகின்றது மேலும் ஸ்ரீலங்காவில் வெளியாகின்ற காணொலிகளிலே புலிக்கொடியை பிடிக்கின்றார்கள் பயங்கரவாதிகள் என்று சிங்கள ஊடகங்கள் இதை திசை திருப்ப வாய்ப்புகள் உண்டு அப்படியானால் புலிகளுக்கு ஸ்ரீலங்கா போல தடை விதித்த அந்த கொடியை ஏன் தடுக்கவில்லை என்ற கேள்வியை அவர்கள் எழுப்ப போவது இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் புலிக் கொடியை பிடிக்காத தந்தை செல்வாவின் அறவழி போராட்டத்தை பார்த்து சிங்கள இனவாத அரசு உரிமைகளை அண்டாவில் கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தில் கொட்டி சல்யூட் அடித்து சமஸ்டி ஆட்சியாக து பொல்லாலும் தடியாலும் சப்பாத்து கால்களாலும் உதைத்து கலைத்த தமிழர் கைகளில் என்ன கொடியையா இருந்தது என்ற கேள்வியை மற்றவர்கள் கேட்காவிட்டாலும் சிறிலங்காவினுடைய வரலாறு கேட்டு நிற்கின்றது மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையை வெளிக்கொண்டு வர கோரி இத்தாலி முதல் ஐரோப்பா தொடர்ந்து அமெரிக்கா வரை புலிக்கொடி இல்லாமலே போராட்டங்கள் நடக்கின்றது ஸ்ரீலங்கா அரசு அதை காது கொடுத்து கேட்டதா என்றால் இல்லையே ஏன் சிங்கம் தமிழர் சிங்களவர் இந்து பௌத்த முஸ்லிம் என்பது அல்ல பிரச்சனை இங்கு முக்கியம் பெறுவது மனிதர் அவர்களை துஷ்பிரயோகம் செய்து கொன்றதை உலகம் இணைந்து கண்டிக்கவும் தண்டிக்கவும் வேண்டும் என்பதே அடிப்படை என்கின்றார்கள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த வகையில் இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்க்கப் போகின்றது சிறிலங்கா அரசு வளமை போல கோபமான எதிர்நிலை பாதையை எடுக்க போகின்றதா இல்லை தன் தவறு இருக்கின்றது தானே என்ற சுய பரிசோதனை செய்ய போகின்றதா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் எழுபத்தி இரண்டு வருடங்களாக நிமித்த முடியாத நாய் வாளை நிமித்துகின்ற போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன அதற்கு விடை வேண்டுமா அடுத்த செய்தியில் ஞானாசார தேரர் நிமித்த முடியாத வாழாக நிற்பதை காணலாம் இது தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை